ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய்ப்பால், தேங்காய்ப்பால் துருவி பால் எடுத்துக்கணும். மூணு முட்டை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மூணு முட்டையை அந்த தேங்காய்ப்பாலோட. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு களி மாவு மிக்சர் இருக்குது, இதில் வந்து அதை நான் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். இந்த களி மாவு வந்து கா கிலோ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து நிறைய கோதுமை அரிசி இது மாதிரிலாம் இருக்குது. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இதையும் நல்லெண்ணெய் அது மாதிரி லோக்கலில் இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த களி மாவை வந்து அப்படியே கால் கிலோ களி மாவை வந்து அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். நல்லா என்ன சொல்கிறது, வேவுற அளவு நல்லா பதம் வர அளவு கிண்டணும். ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிண்டுற மாதிரி இருக்கும். நல்லா வச்சு கிண்டிங்கன்னா நம்ம வந்து களி ரெடி ஆகிடும். நம்ம அப்பப்போ வந்து பதம் பார்த்துக்கிட்டு நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், திருப்பி நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சீனி தேவையான அளவு பார்த்துக்கிட்டு, இனிப்பு அளவு பார்த்துட்டு அப்பப்போ வந்து சீனி ஆட் பண்ணணும். ஸோ அடி பிடிக்காத அளவு இது மாதிரி வரும். கடைசியாக இது மாதிரி வந்து நல்லா வரப்போ நீங்கள் வந்து சீனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவையான வந்து களி ரெடி. ஸோ இது வந்து யாருக்குன்னா பெண்களுக்கும் உடம்பு வீக்காக இருக்கும் அவங்களுக்கும் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். பாய் பாய்.